ஸ்கூல்ல ஒரு பையன் இருந்த, அந்த வருஷம் டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் பக்கத்துல ஒரு சின்ன ஸ்கூல்ல ஒரு போய் சேர்ந்து விட்டாங்க, அங்க போய் 9th படிச்சேன். 10th 220 மார்க் எடுப்பாங்க. மறுபடியும் 12th போனேன், என்ன சீக்கிரம் 9th ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். அந்த 9th வந்து அதே போய் வாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 லட்சத்துல 50 லட்சம் வரைக்கும்
இங்க ஒரு ரூபா காசு கூட வாங்க என்னன்னா புதுமையா சிந்திக்கிறது போதுதான் என்னுடைய வயசுக்கு நான் அந்த வேலையை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டேன்னா வாங்க சம்பளத்துல வட்டி தான் கிடைக்க முடியும். ஆனா இதெல்லாம் இல்லாம வந்தது காரணம் வந்து டெக்னாலஜி நிறைய விஷயம் அப்டேட் பண்ணி ஏன் ஸ்கூல்ல வந்து மேக்ஸ் பிசிக்ஸ் எல்லாமே வந்து வைக்கிறாங்கன்னா ஒரு மனிதருக்கு அறிவியல் சம்பந்தமான கணக்கு சம்பந்தமான மொழி சம்பந்தமான இலக்கியம் சம்பந்தமான எல்லா டேட்டாஸும் இருக்கும். யார் பெரிய அறிவாளின்னு சொல்றோம் நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தா பெரிய அறிவாளின். நமக்கு கல்லூசி பொருள் படிச்சு என்னதான் இருக்குது தெரிஞ்சு வச்சுக்க பின்னாடி உதவும் அப்படின்னா அது மாதிரிதான் இந்த கிளாஸ் என் பசங்க நல்லா சொன்னேன் உனக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு ஆப் தேவைப்படுதுன்னா அந்த ஆப்போட பர்பஸ் இருக்கும் அந்த பர்பஸ் வச்சு நம்ம எடிட் பண்ணுவோம் கொள்ள பண்ணுவோம் இது ஒரு சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுக்க என்னைக்கு அதாவது அவங்க பயன்படும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கான ஒரு சிறு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. நீங்க சொல்ல மாதிரி இங்க இருக்கக்கூடிய நீங்க நார்மலா இந்த கல்லூரிக்குள்ள வரணும்னா வர முடியாது. நீங்க நாளைக்கு வந்து நீங்க வந்தீங்கன்னா உள்ள போடுறாங்க. இங்க உள்ள வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இந்த கட்டற்ற இந்த கனிய மரக்கட்டலையும் இங்க தமிழ் துறையும் சேர்ந்தான். யோசிச்சு பாருங்க நீங்க 2 days அது 3 AC ஓடிக்கிறது ஃபுல் டே நீங்க கரண்ட் பில்லு நாமும் தெரியும். இப்ப ஒரு கால் கொடுத்தாரு வெளியே வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 நிறைய